மன்னார்ல ஒருத்தன் வீடு கட்ட பூமியை தோண்டறான். எலும்பு குடு தோண்டிக்கிட்டே போனா 350க்கு மேற்பட்ட எலும்பு குடு. தாய்மார்கள் அழுகிறாங்க, எங்க பிள்ளைகளை விசாரணைக்கு கேட்டாங்களே நாங்க ஒப்படைச்சமே திருப்பி தரலையே அந்த பிள்ளைகளின் எலும்பு கூட பாருங்கள் என்று ஆய்வுக்கு அமெரிக்காவுக்கு புளோரிடா மாநிலத்துக்கு அனுப்புனா. அவன் சொல்றான், 1400 ஆண்டுகளுக்கு முந்தைய எலும்பு கூடுன்னு. எங்காலும் கேட்குறான், 1400 ஐண்டுக்கு முன்னாடி அந்த புணத்தை தோண்டும் போது இந்த பிஸ்கட் பிஸ்கட் கவர் கிடக்கடா அது எப்படான்னு கேட்டால் பதில் இல்லை. இதையெல்லாம் நாதியற்று போனோமா நாங்கள்? நாதியற்று ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்கிறேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. நீங்க வரலாற்றிலேயே இப்பத்தான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க. நீங்க வரலாற்றில் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. முதல்ல நெய்தல் படைய கட்டுவேன், என் மீனவன் ஒருத்தனை தொட முடியாது சிங்கல. இதெல்லாம் பண்ணிடுவாரா? எப்படி சிங்கல எப்படி நெய்தல் படை கட்டுவார், எப்படி பிரணாய் விஜயன் கட்டினாரோ அப்படிதான் கட்டுவேன் நான். ஏன்னா நான் கொஞ்சம் ட்ரைனிங் கூடுதலாக கொடுப்பேன், நானே கொடுப்பேன். இப்பவே என் பிள்ளைய இராணுவத்திலிருந்து கேட்கிறான், அண்ணே வந்துட்டுமா நெய்தல் படையை கட்டிடுமா? கொஞ்சம் டே கொஞ்சம் பொருடான்னு இருக்கேன். பொருடா 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 இருடா கொஞ்சம் இருடா. இப்ப வரைக்கும் சொல்றாங்க கச்சத்தீவை மீட்டு போராடுவோம்னு. முதன் முதலா கொடுத்த தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவை மீட்க போராடுவோம், அதையே செராஸ் எடுத்து கொடுக்குறாங்க நகல் எடுத்து. இதுக்கு பேர் என்ன தெரியுமில்ல? கால கொடுமை. எங்க அப்பத்தா சொல்லும், என்னவோ கால கொடுமை. அது இது கால கொடுமை. தமிழை ஆட்சி மொழியாக்க நாங்கள் போராடுவோம். 18 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக மத்திய அமைச்சரவையில் இருந்தே அப்போ என்ன பல்லாங்குழி ஆடிட்டு இருந்தில்ல எல்லாரும் ஆட்சி மொழியாக்கணும். தமிழை ஆட்சி மொழியாக்க போராடுவோம். இன்னும் போராடத்தான் வருது. ஆட்சி மொழியாக ஆக்கும். இங்கே பாருங்க, தமிழை ஆட்சி மொழியாக ஆக்க முடியாது. யாரு? அவங்க தேசிய கட்சிக்காரங்க, பாரதிய ஜனதா காங்கிரஸ்காரங்க. தமிழை மொழி ஆட்சி மொழியாக ஆக்கும் இவங்க ரெண்டு பேரும் கூட்டு. நீங்க இங்க பாருங்க, கச்சத்தீவை மீட்க போராடுவோம் இவங்க திராவிட திருவாளர்கள். மேப்படி கோஷ்டி மேலவர்கள் பெரிய நாயன்மார்கள் என்ன என்னன்னு கேளுங்க. அது கொடுத்தது கொடுத்துதான் திருப்பி எடுக்க முடியும்ங்கிற பேச்சுக்கே இடமில்லை. ஏய் ஒன்னும் அவன் சொல்றத கேட்கவா? நீங்கள் சொல்கிறத கேட்கலாம். எங்களை என்ன நீங்கள் எங்களை வச்சு காமெடி முடி நீங்கள் எதுவும் பண்ணல. நீங்கள் என்ன செய்ய தெரியுமில்ல? ஒரு மடையர் கூட்டம் நமக்கு கிடச்சிருச்சுன்ட்டு ரொம்ப நாளாக மஞ்சள் குளிச்சிட்டாங்க. ராஜா இது பிரபாகரன் பிள்ளைகளின் யுகம் ராஜா. இது ஒன்றும் நீ ஒன்றும் செய்ய முடியாதுங்களே, நீ ஒன்றும் செய்ய முடியாது.